அண்மை செய்தி பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரே திமுகவினரால் வைக்கப்பட்ட பேனர் விழுந்ததில் இரண்டு பேர் காயம். விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இணைகிறார். பாலமுருகன் சொல்லுங்க, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரே திமுகவினரால் வைக்கப்பட்ட பேனர் விழுந்ததில் வந்து ரெண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் பேருந்து நிலையம், தேவர் சிலை பிரிவு, எம்ஜிஆர் சிலை அருகே, வைகை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் விதிமுறைகளை மீறி சாலையோரமாக கட்சி பேனர்கள், திருமண நிகழ்ச்சிக்காக பேனர்கள் வைக்கப்படுகின்றன. இவ்வாறு வைக்கப்பட்ட ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரே திமுக கட்சியினர் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செஞ்சூரி செல்வம் என்ற நபரை வாழ்த்தி வைக்கப்பட்டுள்ள பேனரின் ஒரு புறம் கிழிந்து கட்டை சரிந்து இருபுறம் இருசக்கர வாகனத்தின் வந்த சாலையில் வந்த ஒருவர் மீது விழுந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த லோகநாதன் மற்றும் அவருடன் வந்த மற்றொரு முதியவர் இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. அதனையடுத்து லோகநாதன் என்ற முதியவர் ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் சென்று இது தொடர்பாக புகார் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சரிந்து விழுந்த பேனரை தற்காலிகமாக அகற்றும் பணியிலும் ஆண்டிப்பட்டி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். காற்று அதிகமாக வீசக்கூடிய இது போன்ற நேரங்களில் உரிய அனுமதி பெறாமல் இது போன்ற பேனர்கள் வைப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று காயமடைந்த நபர் மற்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் கோரிக்கையாக வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.